வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்தி பிழை நீக்கி எழுதுதல். இது பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் மொழிபெயர்ச்சியில் வரக்கூடிய ஒரு பாடம் இது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சந்தி பிழை நீக்கி எழுதுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகள் அல்லது வாக்கியத்தில் உள்ள பிழைகளை களைந்து எழுதுதல். இதில் ஐந்து வகையான பிழைகளை பற்றி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்தி பிழை நீக்கி எழுதுதல், இரண்டாவது மரபு பிழை நீக்கி எழுதுதல், மூன்றாவது வலுச்சொல் நீக்கி எழுதுதல், நான்காவது வேற்றுமொழி சொல் நீக்கி எழுதுதல், ஐந்தாவது ஒருமைப்பன்மை தவறை நீக்கி எழுதுதல். இந்த ஐந்து வகையான பகுதியிலிருந்து இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டு வரும். இது நம்மளோட தமிழ் பாடத்திற்கே ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 90% பேர் வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமையா அப்படின்னா, எங்கே சந்தி வரும் எங்கே சந்தி வராது அப்படிங்கிற குழப்பம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. அதனால் நம்ம இந்த பாடத்தை கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எழுதுகிற எழுத்துக்கள்ல எந்த ஒரு தவறும் வராது, சரியா? இது பொதுவான வாழ்க்கைக்கே பயன்படக்கூடிய ஒன்று. இதில் வினாக்கள் கேட்கலாம் இல்லை கேட்கல அப்படிங்கிறத தவிர்த்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக இந்த பிழைகளை நீக்கி எழுதுதல் பகுதி வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும், சரியா? சரி, முதல் இந்த பகுதியில் என்ன பார்ப்போம்னா, சந்தி பிழைகளை எப்படி நீக்குவது, எப்படி திருத்தி எழுதுவது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பதிவில் வந்து மீதம் இருக்கக்கூடிய நான்கையும் பார்ப்போம், சரியா? சரி, சந்தி பிழை நீக்கி எழுதுதல் அப்படின்னா என்ன? இரண்டு வார்த்தைகளை சேர்த்து எழுதும் பொழுது எந்தெந்த இடத்தில் வல்லினம் மிகும் மிகாது என்பதை அறிந்து கொண்டால் எளிதாக சந்தி பிழைகளை நீக்கி எழுதலாம், சரியா? இதுதான். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் எது? பொதுவாக நம்ம சொல்லுவோம் வல்லினம் மிகும் இடங்கள்னா, நல்லா ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கசதப மிகுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னது? கசதப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா, கசதப. சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் போய் விளக்கமாக பார்த்தோம்னா, ஒரு 10 இடங்களில் வல்லினம் மிகும், எங்கெங்கே மிகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனசில் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டுரை எழுதும் போதோ இல்லை ஒரு கடிதம் எழுதும் போதோ இல்லை ஒரு கதைகள் எழுதும் போதோ ஒரு கவிதை எழுதும் போதோ எங்கெங்கே சந்தியை வைக்கணும், எங்கெங்கே வைக்க வேண்டாம், எங்கே வச்சா சரி எங்கே வச்சா தவறு அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், சரியா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா நம்மளோட தமிழ் வந்து சுத்தமான தமிழாக இருக்கும். சரி, முதல்ல ஒன்று, அந்த இந்த எந்த அப்படி இப்படி என்று சொல்லும் சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த அப்படி இப்படி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டம் இத்து இருக்கா, இந்த கிணறு இக்கு இருக்கா, எந்த தொழில் அது இல்லாமல் எந்த தொழில் அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த தொழில் அப்படி செய்தான் இப்படி கூறினான். அப்போ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. முதல் என்னது? இதுதான், அந்த இந்த அப்படி எப்படி என்று சொல்லும் சொற்களின் பின்னால் கட்டாயம் வழி மிகும். இரண்டாவது, இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வெறிகளில் வல்லினம் மிகும். முதல்ல நீங்கள் வேற்றுமை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தெரியல அப்படின்னா நம்ம தனியாக ஒரு பாடத்தில் பார்ப்போம். ஏன்னா வேற்றுமை தொகை என்றால் என்னன்னு தெரியணும், வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம வந்து இந்த இது இரண்டாவது இது வந்து நம்மளுக்கு புரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பொருளை தந்தான், புத்தகத்தை படித்தான், ஊருக்கு சென்றான், தோழனுக்கு கொடு, சரியா? பொருளை தந்தான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை, புத்தகத்தை படித்தானுங்கிறது இரண்டாம் வேற்றுமை இல்லையா, ஊருக்கு சென்றான் நான்கு, தோழனுக்கு கொடு நான்கு. ஐயாளுக்கு அது இன்கண் படிச்சிருக்கீங்களா, அது நீங்கள் பள்ளி பருவத்திலேயே படிச்சிருந்தீங்கன்னா அந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து எங்கெங்கன்னு தெரியும் இல்லையா, அதுதான். இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும், சரியா? இப்போ
பொருள் தேடினான், புத்தகம் படித்தானா உங்களுக்கு அங்கே இல்லை. அதனால தான் இது விரி, சரியா? அப்போ பொருளை தேடினான் விரிந்து சொல்லப்படும்போது அங்கு கட்டாயம் வந்து வலிமிகும், சரியா? மூன்றாவது, ஆய் போய் எனும் வினையச்சங்களின் பின் வலிமிகும். அது என்னது ஆய் போய்? அப்போ ஆய் போய் எங்கெங்க வருது நம்மளோட இதில் யோசிச்சு பாருங்க. படிப்பதாக சொன்னார், போய் சேர்ந்தான், இல்லையா? படிப்பதாய் சொன்னார், போய் சேர்ந்தார், இப்படி வரக்கூடிய இடங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வலிமிகும், சரியா? பார்ப்பதாக சொன்னார், பார்ப்பதாய் சொன்னார், இல்லை? நான்கு, சால தவ எனும் உரிச்சொற்களின் பின் வலிமிகும். நீங்கள் உரிச்சொற்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க, நிறைய உரிச்சொற்கள், சரியா? சால தவ நனி இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களில் சால பேசினான் தவ சிறிது, சால தவ வந்தால் அதற்கு பிறகு கட்டாயம் வலிமிகும், இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து, இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உருவம் உடன் தொக்க தொகைகளின் பின் வலிமிகும். என்ன சொல்கிறான்? இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உருவு உடன் தொக்க தொகையின் பின் மிகும். அதுதான் சொன்ன ஐந்தாம் வேற்றுமை இது வேற்றுமை தொகைகளோட உருபுகளை நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? படிச்சிங்கன்னா தான் இது புரியும். இதை வந்து இந்த பாடத்தோட கடைசியில் என்ன சொல்கிறேன், உருபும் உடன் தொக்க தொகை அப்படின்னு என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அங்கே வலிமிகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பானை, மரப்பலகை, சட்டை துணி, இதை நல்லா படிக்கிறவங்க இதை படித்தாவே உங்களுக்கு பொருள் புரியும், இல்லையா? அதை மட்டும் சொல்கிறேன், அதுக்கு பிறகு இதை பார்ப்போம். தண்ணீர் பானைன்னு என்னது, மரப்பலகைன்னு என்னது, சட்டை துணின்னு என்னது, சொல்லி பாருங்க. மரப்பலகை, மரத்தால் ஆன பலகை, அந்த மாதிரி ஏதாவது பொருள் வருதா? துணியால் தைத்த சட்டை, தண்ணீர் இருக்கும் பானை, இல்லையா? அது என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகைகளின் பின் வலிமிகும், சரியா? அடுத்து, ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் பின் வலிமிகும். என்னென்ன ஓரெழுத்து? தை, தீ அப்படின்னு சொல்லி ரெண்டு உதாரணம் பார்க்குறோம். தைப்பாவை, தீச்சுடர், சரியா? இப்போ இங்கே கட்டாயம் வந்து வலிமிகும், வலிமிகுலன்னா பொருள்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னால் வலிமிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்னது? ஆ சத்தத்தில், இல்லையா? வெகுதியில் முடியும். ஓடா வளையா, ஓடா சொல் வளையா சொல், இல்லையா? இங்கே வந்து வலிமிகும். அதே போல் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வலினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரன்னா நம்மளுக்கு முதல்ல என்னன்னு தெரியணும், இல்லையா? அப்போ தான் அங்கே எங்கே போய் வலிமிகு நம்ம கண்டுபிடிக்க முடியும். குசுடு துப்புருன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதை நம்ம பள்ளிப்பாடத்தில் படிச்சிருப்போம். அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம், அங்கே வலிமிகும். பாருங்கள், குசுடு துப்புரில் தூ இங்கே இருக்குது, டூ இங்கே இருக்குது, பத்து பாட்டு எட்டு தொகை, அதற்கு அடுத்து கட்டாயம் வந்து வலிமிகும், சரியா? அதே போல் முற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். உதாரணம் பாருங்கள், திருக்குறள், பொது சொத்து, இதெல்லாம் நம்ம இலக்கண குறிப்புகள் பார்க்கும்போது இந்த முற்றியலுகரம் குற்றியலுகரம்லாம் என்னன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? முடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, மழைக்காலம், பனித்துளி, சரியா? இப்போ இந்த பத்தில் கட்டாயம் வலிமிகும் எங்கெங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப இதை ஒரு தடவை படித்தீங்கன்னா சரியான இடத்துல நீங்கள் வல்லின எழுத்துக்களை சேர்த்து நீங்கள் வாக்கியம், அழகான வாக்கியங்களை அமைக்கலாம். அதே போல் இன்னும் எங்கெங்கே வல்லினம் மிகாது அப்படிங்கிற விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், எளிதாக வாக்கியங்கள் அமைத்து தெளிந்த தமிழில் நம்ம எழுதி பழகலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகா இடங்கள், எங்கெங்கே வல்லின மிகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே புரிஞ்சிடும். வினைத்தொகையில் வல்லின மிகாது. வினைத்தொகைன்னா என்ன? மூன்று காலங்களையும் குறிப்பிட்டு சொல்வது இல்லையா, விரிசுடர், பாய்புலி. இங்கே வந்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. விரிச்சுடன் எழுத முடியுமா? எழுத முடியாது, இல்லையா?
அடுத்து பார்த்தீங்கன்னா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை எது? காய்கனி தாய் தந்தை. அங்கே காயும் கனியும் தாயும் தந்தையும் இல்லையா, அதோட அது இங்கே இல்லாமல் என்ன பண்ணுது, உம்மை தொகையாக நிற்குது இல்லையா. அதனால் காய் கனி தாய் தந்தைன்னு எழுத முடியுமா? முடியாது. அதனால் இங்கே வந்து வல்லினம் மிகாது, தாய் தந்தையர் காய்கனிகள் சரியா. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. தமிழ் கற்றார் கதை சொன்னார் இல்லையா. அப்போ இதோட விரிகல்ல வலிமிகம், இரண்டாம் வேற்றுமை தொகையை விரிகல்ல வலிமிகம் எப்படி? இதே தமிழ் கற்றார் தமிழை கற்றாருங்கும் போது உங்களுக்கு அங்கே இக்கு வரும். கதை சொன்னாருங்கிறது கதையை சொன்னார் அப்படின்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை விரி இல்லையா. இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை கதை சொன்னார். ஓகேவா? ஐ வந்து வெளியே தெரியும் போது நீங்கள் வலி மிகும், தெரியாத போது வலி மிகாது சரியா. தமிழ் கற்றார் கதை சொன்னார் ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ் கற்றார் தமிழை கற்றான்னு மாறும்போது கண்டிப்பாக வலி மிகும், ஆனால் தமிழ் கற்றான்னு சொல்லும்போது வலி மிகாது. சரி, வீங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று என்னது? ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் இல்லையா, அப்படி தானே? வியங்கோல் வினைமுற்று ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அங்கே வலிமிகமா? மிகாது. கற்க கசடர, வாழ்க தமிழ். அப்போ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்றுக்கு அடுத்தது வலி மிகாது. சரி, விழித்தொடரில் வலி மிகாது. விழித்தொடர்னு என்னது? கூப்பிடுறது இல்லையா, கூப்பிட்டு சொல்கிறது. அந்த மாதிரி அண்ணா வா கண்ணா பாடு அப்படின்னா அங்கே வலி மிகுமா? கண்ணா பாடுன்னு வருமா? வராது. ஏன்னா கூப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அங்கே வந்து வலி மிகாது சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வலி மிகாது. எத்தனை பழங்கள் அப்படின்னு கேட்க முடியும், எத்தனை கட்டம் இத்தனை பாடல்கள் அப்படின்னு எழுதுவது தவறு சரியா. அத்தனை இத்தனை எத்தனை, இதற்கு எத்தனை சொற்கள்னா இச்சு போடணுமா? போடக்கூடாது, போட்டால் தவறு. எத்தனை சொற்கள் சரியா, இங்கே வலி மிகாது. அதே போல் இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வலி மிகாது. இரட்டை கிளவி என்னது? கலகல சலசல அப்படிங்கிறத பிரித்தால் பொருள் தராத ஒரு அடுக்கு சொல் தான் எனது இரட்டை கிளவி. அதே போல் பிரித்தால் பொருள் தரக்கூடிய அடுக்கு சொற்கள் தான் அடுக்கு தொடர். அது எனது இரட்டை சொற்கள் வரும், பாம்பு பாம்பு இல்லையா. அப்போ ஒரு பாம்பு பிரித்தாலும் ஒரு பாம்பு பொருள் தரும். அதே இரட்டை கிளவியில் கலகலங்கிறத ஒரு களை பிரித்தா பொருள் தருமா? இதெல்லாம் நம்ம இலக்கண குறிப்பு வரும்போது நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான இரட்டை கிளவிகளிலும் அடுக்கு தொடர்களிலும் வல்லினம் மிகாது. அதே போல் சுட்டு சொற்கள் எப்படி சுட்டி காட்டி சொல்லுவோம், அவை இவை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அவை இவை சொற்களுக்கு பின்னால் வலி மிகாது சரியா. அவை சென்றன இவை வந்தன அப்படிங்கும்போது வலி மிகுமா? மிகாது. மிகுந்தால் அது தவறான தமிழாக மாறிடும். அதே போல் அது இது என்னும் சொற்களின் பின் வலி மிகாது. அது இது அப்படின்னா எப்படி வருமா மிகுமா? அது பிறந்தது இது கடித்தது இது உடைந்தது அப்படிங்கும்போது அங்கே நம்ம வலி மிகுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது சரியா. அதே போல் எது அது எனும் வினைச்சொற்களின் பின் வலி மிகாது. எது வந்தது எது தந்தது எது பார்த்தது அப்படிங்கிற இடங்களிலும் வலி மிகாது சரியா. இப்போ இந்த பத்து இடங்களில் வலி மிகாது. நம்ம மேலே பார்த்த பத்து இடங்களில் வலி மிகவும். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழை தவறில்லாமல் எழுதலாம். அதுவும் இல்லாமல் சந்தி பிள்ளைகள் வந்து வரவே வரக்கூடாது. தமிழில் எப்போவுமே சந்தி பிள்ளைகள் வரக்கூடாது, ஏன்னா அதை வச்சு தான் நம்மளோட உச்சரிப்புகள் இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் சந்தி பிள்ளைகள் இல்லாமல் எழுதுங்க. இதில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பக்காவாக பதிலை சொல்லிவிடுங்க. ஒரு இடத்துல நம்ம என்ன பார்த்துருந்தோம், இரண்டு மூன்று நான்காம் ஐந்தாம் வேற்றுமை உருவம் உடன் தொக்க தொகைகளின் பின் வலிமிகும் சொல்லியிருந்தோம் இல்லையா. அது உதாரணம் தண்ணீர் பானை மரப்பலகை சட்டை துணி. இதை பின்னாடி பார்க்கலான்னு சொல்லியிருந்தில்ல. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் என்ன அப்படின்னா முதல்ல அதை பாருங்கள். ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அவற்றை விளக்குகிற பயனும் மறைந்து வருவது உடனும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இப்போ உதாரணத்துக்கு நீர்க்குடம், நீர்க்குடம் இல்லையா. நீர்க்குடம் வந்து என்னது?
அதில் என்ன இருக்கு? நீரை உடைய குடம். நீர்க்குடம்னா அதான பொருள், அது இரண்டாம் வேற்றுமை தொகை. நீர்க்குடம் நீரை உடைய குடம், அது அதான் அது பொருள்படுது. இப்போ இதில் வந்து ஐங்கிறது வந்து வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. அப்போ உடைய அப்படிங்கிறது என்னது? அதை விளக்குகிறியா, அதுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ நீர்க்குடம்னா நீர் என்ன இருக்கும்? நீரை உடைய குடம், நீரால் செய்யப்பட்ட குடமா? அது கிடையாது, நீரை உடைய குடம். அதே போல் மட்பானை, மூன்றாவது வேற்றுமை உறுப்பு என்ன? ஆள் இல்லையா. அப்போ மட்பானை அப்படின்னா என்னது? மண்ணால் செய்யப்பட்ட பானை இல்லையா, இரும்பால் செய்யப்பட்ட பானைகள் இருக்கலாம், அதுபோல் மண்ணால் செய்யப்பட்ட வேலை. அடுத்து பாருங்கள், கூலி வேலை. கூலி வேலை இருக்கா? நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் நான்காம் வேற்றுமை உறுப்பு இருக்கா? என்ன இருக்குது? கூ இருக்குது. கூ தான் நான்காம் வேற்றுமை உறுப்பு. அப்போ கூலிக்கு வேலை எதற்கு அப்படிங்கிற பயன் வந்து அங்கே மறைஞ்சிருக்கு. எதுக்கு ஏன் வேலை? கூலிக்கு வேலைங்க, சரியா போச்சா? இதுதான் நான்காம் வேற்றுமை உறுப்பும் உடன் தொக்க தொகையும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டி தண்ணீர், ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஐந்தாவது வேற்றுமை உறுப்பு என்ன? இன் இல்லையா, அதுக்கு தான் வேற்றுமை உறுப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொட்டியின் கண் தண்ணீர், ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ தொட்டி தண்ணினா தொட்டியின் கண் தண்ணீர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அப்போ இன் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. அது என்ன சொல்லுது? தொட்டி இன்னில் தொட்டியில் தண்ணி அப்படிங்கிற பயனை வந்து அது மறைச்சி சொல்லுது. அதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது வீட்டு பூனை, ஏழாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. வீட்டு பூனை என்னது? வீட்டின் கண் பூனை இல்லையா, ஏழாம் வேற்றுமை உறுப்பு என்னது? கண். இந்த பூனை என்ன பூனை? வீட்டு பூனை, வீட்டின் கண் பூனை, வீட்டில் இருக்கக்கூடிய பூனை அப்படின்னு சொல்லி இது பொருள் தருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பும் அவற்றை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வருவது. ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அவற்றை விளக்கும் பயனும் மறைந்து வருவது தான் உடனும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படுகிறது, சரியா? ஆறாம் வேற்றுமை தொகையில் பயன் தரும் சொல் மறைந்து வருவதில்லை. இது அது அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை உறுப்பு, அதில் பயன் தரும் சொல் எதுவும் மறைந்து வரவில்லை, சரியா? சரி, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பத்து வினாக்களை கேட்போம். அந்த பத்து வினாக்களுக்கு சரியாக நீங்கள் பதிலை சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். வாங்க, சந்திப்பிழையற்ற தொடர் எது? இந்த கிணற்றில் புதையல் உள்ளது, இந்த கிணற்றில் புதையல் உள்ளது, இந்த கிணற்றில். இந்த நான்காவது தான் சரியான விடை இல்லையா. அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எது? வெண்பார் புலவர் சென்றார். இந்த நான்காவது சரியான விடை. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கைத்தொழில் முதல் ஒன்று தான் சரியான விடை. இதை கொஞ்சம் கவனித்து பார்த்து நீங்கள் வழியளிக்கணும். எந்த வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகவும்? இரண்டாம் மற்றும் நான்காம், சரியா? இப்போ இல்லாத தொடரை தேர்வு செய்க. நல்ல தொடர் இது, இதில் இரண்டாவது இல்லையா, அதுதான் சரியான தொடர். பிள்ளை இல்லாத தொடர். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஒன்றாவது இல்லையா, அதுதான் சரியானதை தேர்ந்தெடுது. சாலப்பெரிது, தவச்சிறிது, உரி சொல் சாலப்பெரிது. அதே போல் பின்வரும் எந்த சொற்களின் பின் வல்லினம் மிகாது? அது த
தோழனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின் வருபவனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. காய்கனி, தாய் தந்தை, அண்ணன் தம்பி, நீ நான். இது வந்து தாய் தந்தை அப்படிங்கிறது உண்மை தொகை இல்லையா, அங்கே வந்து வழி மிக கூடாது, மிகுந்தால் அது தவறு, தாய் தந்தை அப்படின்னு அங்கே வரணும். இப்போ நம்ம 10 வினாக்களுக்கும் நம்ம விடையை கொடுத்துட்டோம். நீங்களும் இந்த 10 வினாக்களுக்கு விடையளித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கிற இணைப்பின் மூலமாக நீங்கள் சென்று இதை ஒரு தடவை வள்ளின மிகும் இடங்களையும் வள்ளினம் மிகாத இடங்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அந்த விடைகளை அழிச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாடம், நல்ல பாடம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் வேறு ஒரு பாடத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.